மேகத்தை பார்த்த மயில் மாதிரி சின்ன இந்த ஆட்டம் ஆறானே, ஊர்ல யாராவது செத்து போயிட்டாங்களா? உனக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? நம்ம ஊர் சத்திரத்துல இருந்த கேள்வி செத்து போச்சு. அடுத்தவங்க செத்து போயிட்டா அப்படி என்ன சந்தோஷமா தெரியல? அப்பம் பேர் தெரியாத அனாதை நாய்க்கு. இவங்க ஆத்தால மண்ணு கிளப்பிட்டு ஆண்டியா திரும்பிறப்பவே இந்த ஆட்டம் ஆறான். இவங்க அம்மா செத்து போயிட்டதால இந்த ஊர்ல எவனுமே உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். போறோம் போக்கு. என்ன ஆடல? போய் ஆடுறா. அப்பா பேர் தெரியாத உனக்கே இவ்வளவு கோவம் வரல? எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? திரு என் ராஜகோபால். உங்க அப்பா பேர் என்ன? பொன்னையாவா? ராமசாமியா? நாராயணசாமியா? எதை சொல்றதுன்னு தெரியாம சின்ன திணற ராம்பா. சின்ன வேண்டாம், வேணா சின்ன வேண்டாம், விளையாடாத கையிடு, வேணா சின்ன வேண்டாம், இது நல்லா விட்டு. ராஜகோபால், ஏதோ தகராறுல சின்ன பையன் அடிச்சுட்டு தான் சொன்னீங்க, ஆனா காயத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. உட்காருங்க. என் பையனை அடிச்சது சின்ன பையன் தான்,
அவன் சின்ன பையனே தவிர அவனுக்கு கோபம் வந்துச்சுனா வயசுக்கும் பலத்துக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படி ஒரு கோபம் வேகம் மிருகத்தனம் அப்படியா ஆச்சரியமா இருக்கு யார் அந்த பையன் அவன் பேரு சின்ன இந்த ஊர்ல எல்லாருக்கும் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு பசிக்கிற நேரத்துல யார் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கோ பாவம் ரொம்ப நல்ல பையன் அவங்க அம்மாவை பத்தி யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா அவனால பொறுத்துக்க முடியாது என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெரியாம கண்மூடித்தனமா அடிச்சிருவான் ஏன் பையங்கிறதுக்காக நான் ஆதரவா பேச விரும்பல அவன் தப்பா பேசியிருப்பான் இல்லனா சின்ன இந்த அளவுக்கு கொடுமையா நடந்துக்க வாய்ப்பே இல்ல நடந்தது என்னன்னு ரெண்டு பேர்கிட்டயும் விவரமா கேட்டுட வேண்டியதானே இல்ல டாக்டர் ஏன் பையன் இந்த தப்பை நிச்சயமா ஒத்துக்க மாட்டான் நடந்ததை பத்தி சின்ன கிட்ட கேட்டா வெந்த புண்ணில வேலை பாச்சுற மாதிரி ஆயிடும் இதோட இந்த விஷயத்தை விட்டுலான்னு நினைக்கிறேன் ஓகே மிஸ்டர் ராஜகோபால் நான் கிளம்பணும் ஈவினிங் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் வராரு புதுசா ஆஸ்பத்திரி கட்ட போற இடத்தை பத்தி அவர்கிட்ட நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்களா ரொம்ப நல்ல விஷயம்தான் ஒவ்வொரு தடவை ஆஸ்பத்திரி கட்ட முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனையால நின்னு போகுது இந்த தடவையாவது ஆண்டவன் புண்ணியத்துல நல்லபடியா நடக்கட்டும் நிச்சயமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இந்த இடத்தை தான் மிஸ்டர் முருகானந்தம் நாம ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக கொடுத்திருக்காரு வாட் எ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆமா இந்த இடத்தோட அளவு எவ்வளவுன்னு சொன்னீங்க குறைஞ்சது 15 கிரவுண்டுக்கு மேல இருக்கு சார் ஐ சே நீங்க சொன்னபடி இந்த இடம் எல்லா ஊருக்கும் சென்டரா இருக்குது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அட் தி சேம் டைம் ரோடு போறதுக்கு இடங்கள்லாம் ரொம்ப வசதியா இருக்கு இடம் ரொம்ப திருப்தியா இருக்கு அதனால இத உடனே மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க தாராளமா உடனே ஆரம்பிங்க சார் அதத்தான் நான் இத்தனை நாள் எதிர்பார்த்தேன் மிஸ்டர் முருகானந்தம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே தாராளமா கேளுங்க சார் இது பத்தலன்னா இன்னும் நிறைய இடம் இருக்கு தர்றேன் நானோ மிஸ்டர் முருகானந்தம் இந்த இடத்தை விட உங்க மனசு ரொம்ப பெருசா இருக்கு ரியலி கிரேட் மிஸ்டர் முருகானந்தம் ரியலி கிரேட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த இடத்துக்கு ஈடா நீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேற ஏதாவது பணம் அல்லது பதிலுக்கு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு சொத்துக்கும் சுகத்துக்கும் ஒரு குறைவில்லை நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி கட்டி முடிச்சாச்சுன்னா அது கொடுக்க போற சந்தோஷத்தை விட உலகத்தில் எனக்கு வேற எந்த சந்தோஷமும் கிடையாது சார் மிஸ்டர் முருகானந்தம் உங்க ஆசைப்படியே பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல இந்த இடத்துல கட்டுறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்யறேன் மிஸ் அனந்தகிருஷ்ணன் அப்ப நம்ம கிளம்பலாமா ஓகே கிளம்பலாம் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு எதுவும் அர்ஜென்டா ஒர்க் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாமே தாராளமா மண்பான சமையல் தானே கண்டிப்பா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வாங்க அனந்த வாங்க போலாம் சாப்பிட்டு கிளம்பலாம் அனந்தகிருஷ்ணன் இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறது நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு எந்த விதமான டிசீஸும் நெருங்கவே நெருங்காது நிச்சயமா சார் உண்மைதான் சார் வைத்தியரே இனிமே நீங்க வேற ஊருக்கு குழப்பம் தேடி போக வேண்டியதுதான் நம்ம ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரி கட்ட போறது முடிவாயிருச்சு என்ன சொல்ற நம்ம கிருஷ்ணமூர்த்தியோட அப்பா முருகானந்த் இல்ல அவரு அவரோட மூங்கில் காட்டை ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு பெரிய ஆபீஸ்ல ஒருத்தரும் டாக்டரும் வந்த இடத்த பாத்துட்டு போயிருக்காங்க நல்லா தெரியுமா அப்புறம்
நானா பொய்யா சொல்றேன்? இந்த மூங்கில் காட்ல எது நடந்தாலும் எனக்கு தெரியாம நடக்காது. சின்ன, உனக்காக தான் இந்த பூவெல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டு போ. முடிஞ்சா சாயந்தரம் டாக்டர்கிட்ட பேசிப்பாரு. என்ன சொல்றான்னு கேளு. கவர்மெண்ட்ல ரோடு போடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, போட மாட்டாங்க. பாலம் கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கட்ட மாட்டாங்க. அது போல ஹாஸ்பிட்டல் கட்டுற விஷயம் விட்டுடலாம். இல்ல, மூங்கில் காட்டுல தான் ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு அந்த அடம் பிடிச்ச டாக்டர் பிடிவாதம் பண்ணானா பாத்துக்கலாம். டாக்டர், 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 கதவு திறங்க டாக்டர். என்ன வேணா? மூங்கில் காட்டுல அம்மாவை பாம்பு கடிச்சிச்சு டாக்டர். நீங்க வந்தீங்கன்னா அம்மாவை காப்பாத்திடலாம். அவங்களால நடக்க முடியல, அதனாலதான் டாக்டர் கூட்டிட்டு வர முடியல. மூங்கில் காட்டுல வச்சு உங்க அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னா நான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? வேற ஒருத்தன் ஓடி வந்து கரும்பு தோட்டத்துல என் பையனுக்கு தேல் கொட்டிடுச்சு, வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னா எப்படி? கூப்பிட்டு உடனே பொட்டி தூக்கிட்டு ஓடி வர்றதுக்கு நான் உன்னை சித்த வைத்தேன் இல்லையா? கவர்மெண்ட் டாக்டர், ஐ எம் எ கவர்மெண்ட் சர்வன்ட். எங்களுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. காலையில 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் டியூட்டி டைம். முடிஞ்சு போச்சே, அப்படியே உங்க அம்மாவை காப்பாத்தணும்னா நீங்களே தூக்கிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா எங்க இருந்தாலும் வந்து காப்பாத்துறதுக்கு நான் ஒன்னும் கடவுள் இல்ல, கவர்மெண்ட் டாக்டர். பக்கத்து கிராமத்துல யாராவது டாக்டர் இருந்தா கூட்டு போ. வந்துட்டானுங்க டாக்டர், 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 டாக்டர்,
டாக்டர் 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 அம்மா அன்னைக்கு அந்த டாக்டர் மட்டும் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க உயிரோடு இருந்திருப்பீங்க நீ என்ன வேணும் டேய் உன தான் கேக்குறேன் வழி விடுறா நீங்க ஆஸ்பத்திரி கட்ட போற இடம் சரியில்லை அங்க கட்டாதீங்க ஏன் நீ ஏதாவது இடம் வச்சிருக்கியா குடுக்கிறதுக்கு ஏண்டா வயசுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாம இப்ப வயசு முக்கியம் உயிர் தான் முக்கியம் மூங்கில் காடு ராசி இல்லாத இடம் அங்க ஆஸ்பத்திரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அட பைத்தியக்கார ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு தான் ஆஸ்பத்திரியே கட்டுறோம் என்ன புரியுதா ஆமா இந்த ஆஸ்பத்திரி கட்டுற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயத்தை பத்தி நாங்க யார்கிட்டயும் பேசுனதே இல்லையே மூங்கில் காட்டுல இருக்கிற மரத்துல இருந்து ஒரு இலை விழுந்தா கூட சின்னாவுக்கு தெரியும் கடைசியா கேக்குறேன் அங்க ஆஸ்பத்திரி கட்டத்தான் போறீங்களா கட்டத்தான் போறோம் ஆஸ்பத்திரி கட்டி முடிச்ச பிறகு உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க என்ன ஏண்டா நேரம் கட்ட நேரத்துல வந்து ஏதோ சொல்லி குழப்பிக்கிட்டு படா டாக்டர் டாக்டர் டா நீயா இந்த நேரத்தில் எதுக்கு வந்த ஆஸ்பத்திரி கட்டுற விஷயமா ஏதாவது பேச வந்தியா இல்ல பின்ன பெரிய வீட்டில் வேலை பார்க்குற ரங்கராஜனை பாம்பு கடிச்சிருச்சு வழி தாங்காம துடிச்சிட்டு இருக்காரு அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா ரங்கராஜ் எங்க இருக்காரு இப்போ சந்தைக்கு போயிட்டு வரும்போது மூங்கில் காட்டுல பாம்பு கடிச்சிருச்சு அவரால் எந்திரிச்சு நடக்க முடியல வழி தாங்காம கத்திட்டு இருக்காரு மை காட் ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன் இருக்கிற எல்லா கிராமத்திலயும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனாலதான் ஆம்புலன்ஸ் வசதியோட பெரிய ஆஸ்பத்திரி கட்டலாம் இருக்கோம் நீ என்னடா ஆஸ்பத்திரிய வேணாங்க ராத்திரி நேரத்துல நான் இங்கே வந்ததில்லை உங்கள் காட்டுக்கு குறுக்கு வழியில போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு சீக்கிரம் வழியிலே என்ன பேச மாட்டேன்ற நான் வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்க எப்ப வந்தாலும் ரத்து இல்லவா நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் ஆமா ரங்கராஜன் தான் சந்தைக்கு போயிட்டு மூங்கில் காட்டு வழியா வந்தாரு நீ எதுக்கு வந்த
சின்னா 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 சின்ன பையன் வந்தான், அவனை காணோம். நீ பாத்தியா? பார்க்கல. இங்க யாரையோ பாம்பு கடிச்சிருதுன்னு சொன்னான். என் பின்னாடி வந்துட்டு இருந்தான். அவனையும் காணோம், பாம்பு கடிச்சவனையும் காணோம். தேடி பார்க்க வேண்டியது தானே. இந்த இருட்டுல எப்படி தேடி பார்க்க முடியும்? மூங்கில் தோப்புக்கு டாக்டரா வந்தா தேடித்தான் பார்க்கணும். என்ன சொல்ற? யார் நீ? நீ ரெண்டாவது டாக்டர். எனக்கு வைத்தியம் பார்த்துருவான். இலவசமா மருந்து மாத்திரையும் கொடுத்து என் பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்களா? ஏற்கனவே ஒரு டாக்டர் போய் சேர்ந்துட்டான். அப்படி இருந்து ஏண்டா திருந்த மாட்டேன்றீங்க?
இந்த கேஸும் தொங்கல தான் மாட்ட போகுது. ஏற்கனவே கொலையான அந்த டாக்டர் கேஸே அந்தரத்துல நிக்குது. இப்ப அதே மாதிரி இன்னொன்னு குத்துன இடத்துல இருந்து மெதக்கிற இடம் வரைக்கும் அந்த டாக்டர் நடந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எஸ்கியூஸ் மீ சார், பாடியில் இருக்கிற காயத்தை பார்த்தா பூரான மூங்கில் கம்பால குத்துற மாதிரி தான் இருக்கு சார். அது எப்படி சொல்ற? இந்த ரெண்டு கொலையிலையும் கத்தி துப்பாக்கின்னு எதுவும் யூஸ் பண்ணாம மூங்கில யூஸ் பண்ணிருக்கத பார்த்தா இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவன் தான் இதை செஞ்சிருப்பான்னு தோணுது. அது சரி ரத்னவேலு, மூங்கில் கோம்பால தான் இந்த கொலையை செஞ்சாங்க நானும் ஒத்துக்கிறேன். ஆனா மூங்கில் கோம்பால இந்த கொலையை செஞ்சது யாரு, எதுக்கு செஞ்சாங்கிறதா இப்ப பிரச்சனையே. வேற எந்த குழுவும் இல்லாம யாரு மேலையும் சந்தேகப்படாம இந்த கேஸை எப்படி டீல் பண்றது? எனக்கு இப்ப இருக்கிற பெரிய தலைவலியே தான். வேற ஏதாவது ரூட் இருந்தா சொல்லு. ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட போதும், கிடைக்கும், கிடைக்கணும்.
அம்மா. என்ன மல்லி, டைம் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு இப்பதான் புறப்படுறியா? காலையில எழுந்திருக்கும் போது லேட் ஆயிடுச்சு. அதான் உனக்கு கண்ணம் கடிச்ச மாதிரி எல்லாருக்கும் கண்ணம் கடிச்சிட்டா. எத்தனை மணி நேரம் வேணாலும் தூங்கலாமா? அம்மா எங்க உங்க அண்ணன் பச்சைப்படி காணும்? அண்ணன் வீட்டுலதான் இருக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு போக இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கீங்களா? பேப்பர்ல வர ஒரு அட்வர்டைஸ்மெண்டே விடுறது இல்ல. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு உங்க அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஆசைமா. உண்மையில உன் உசிரியை வச்சிருக்கான். வீட்டுக்கு ஒரு பல அடிக்கடி உன்ன பத்தி பேசுவான். சரி நீ புறப்படு, நான் இருந்து உங்க அண்ணனை பாத்துட்டு போறேன். அண்ணே பெரியவர் வந்திருக்காரு. அப்ப நான் புறப்படுறேன் ஐயா. ஐயா வாங்க. என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல, மெட்ராஸ்ல இருந்து பூ கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பூ கொஞ்சம் ஆர்டர் கூட தேவையா? நான் எப்படி சொல்ல முடியும்? ஒன்னு கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன், நீ என்னப்பா சொல்ற? ஐயா அது வந்து வர வர அந்த பூ கம்பெனிக்காரங்க ரேட்டு ரொம்ப குறைச்சு சொல்றாங்க. அது வேற இல்லாம ஏதோ சாக்கு போக்கு சொல்லி பூ ஓரம் கட்டிடுறாங்க. அந்த பழைய கம்பெனி கேன்சல் பண்ணிட்டு புது கம்பெனி ஏதாவது பிடிச்சு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா. அப்படியா? ஐயோ நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கே கிருஷ்ணமூர்த்தி விட்டு போன் பண்ண சொல்லி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்றேன். மல்லிக்கு ஃபீஸ் கட்டிட்டியா? போன வாரமே கட்டிட்டேன். வேற செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்லைங்க, இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. அப்படி ஏதாவது செலவுக்கு பணம் தேவைப்பட்டா உங்ககிட்ட கேட்காம அவர் யார்கிட்ட நான் கேட்க போறேன். அப்ப நான் புறப்படுறேன் பசுபதி. ஐயா சொல்லு பசுபதி. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ எதை தப்பா கேட்டிருக்க? நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவா இருந்தாலும் சொல்லு. நம்ம சின்னையா கிருஷ்ணமூர்த்தி எல்லா தோட்டத்துக்கும் போறாரு, நம்ம தோட்டத்துக்கு வரமாட்டேன்றாரு. நல்லா கேட்கணும்னு மனசுக்குள்ளே இருந்தது. என் மேல ஏதாவது கோபமா இருக்கு? இதுக்காக இப்படி தங்கின பசுபதி, நீ கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா என் மகன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் தான். சின்ன வயசுல என் பையன் பட்டணத்துக்கு படிக்க போறப்போ உங்க அப்பாத வண்டி கட்டிக்கிட்டு அவனை உட்கார வச்சு பஸ் ஏத்தி விட்டுட்டு நிறைய புத்திமதிகளை சொல்லி அனுப்பிச்சாரு. அவ அடுத்த லீவுக்கு திரும்பி வரப்போ உங்க அப்பா உயிரோடு இல்ல. சின்ன வயசுல உங்க அப்பா மேல அவன் வச்ச பக்தி பாச நம்பிக்கையும் தான் இப்ப அவன் உண்மையில வச்சிருக்கான். எங்கே அவன் தோட்டத்துக்கு அடிக்கடி வந்தா உண்மையில சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கான்னு நீ நினைச்சுட்டா? அதான் வர்றதில்ல. அவனுக்கா எப்ப தோணுதோ அப்ப வந்துட்டு போகட்டும். உண்மையில கோவப்பட்டு தான் அவன் தோட்டத்துக்கு வர்றதில்லன்னு நீ நினைக்க வேண்டாம். அப்போ நான் வர்ற பசுபதி. சரிங்கய்யா. என்ன முருகா இதெல்லாம் கிளாஸுக்கு நேரமாச்சுனா என்ன முருகா செய்ய சொல்ற? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வரிசையா நின்னு சாமி கும்பிடுவாங்களே அதே மாதிரியா முருகா வரிசையா நின்னு லெட்டர் வாங்குறாங்க? வர்றதோ ஒன்னோ ரெண்டோ, அவங்களும் 50 100 எடுத்துட்டு வந்து கொடுத்தா எங்க முருகா சில்லறைக்கு போவேன்? அதுக்காக நான் திரும்ப போய் சில்லறையை வாங்கிட்டு வர முடியுமா முருகா? அதுல சார் இன்னைக்குதான் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய கடைசி டேட். அதான் வானத்துல இருக்கிற வானவில் மாதிரி உங்க நெத்தியில இருக்கிற குங்குமமும் சந்தனமும் ரொம்ப அழகா இருக்கு சார். நிஜமா? நிஜமா சார். புகழ்ச்சிய நான் எப்பவுமே விரும்புறது கிடையாது முருகா. டியூட்டில நான் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இல்லைனா போஸ்ட்மேனா இந்த போஸ்டர்ஸுக்கு வந்தனா படிப்படியா வளர்ந்து கஷ்டப்பட்டு. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி கிளாஸ்லாம் வேணாம் சார், நானே போய் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன். சரி முருகா. மல்லி நான் வேணா சேஞ்ச் வாங்கிட்டு வரட்டுமா? மல்லி
அப்ளிகேஷன் அனுப்ப இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உனக்கு பிடிக்கும்னா வேண்டாம். உனக்கு பிடிக்காது எதுவும் எனக்கு பிடிக்கிறது இல்லை. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிக்கன் பிடிக்காதுன்னு சொன்னேன். அன்னிலிருந்து நான் சிக்கன் சாப்பிடல தெரியுமா? இது மாதிரி நிறைய இப்பவும் நீ இருக்கிற சனிக்கிழமை விரதம் உட்பட உனக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்காதது எதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப என்ன சேஞ்ச் வாங்கிட்டு வரேன்னு சொல்ற அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கதை? இந்த பழனி முருகங்கோயில் உண்டியலையே உடைச்சிட்டானா? எங்க அவன்? யார் சார்? பொதுநலத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு உனக்கு சில்லற வாங்கி கொடுத்த தியாகி. வெளியில நின்னுட்டு இருப்பான். அவங்க வீட்டுல ரேஷன்ல கெரசின் வாங்க சொல்லி ஒரு வாரம் இருக்கும். ஆனா ரேஷன் கடை பக்கமே போயிருக்க மாட்டான். ஆனா இங்க வந்து சில்லறை வாங்கி கொடுக்கறது, பொட்டு வாங்கி கொடுக்கறது, கிரீட்டிங்ஸ் வாங்கி கொடுக்கறதுன்னு கரெக்டா ஃபாலோ பண்ணுவானுங்க. ஐயோ ஸ்டாம்ப் கொடுங்க சார், கிளாஸுக்கு டைம் ஆச்சு. போயிட்டு வா முருகா. தேங்க்ஸ் சேஞ்ச் வாங்கிட்டு வந்ததுக்கு மட்டும். நீ இன்னும் ஊசி முனையின் அளவு கூட நுழையவில்லை. நுழையவும் உன்னால் முடியாது. நிலா இருக்கும் தூரம் உன் கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே. நிலா இருக்கும் தூரம் உன் கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே. நிலாவை இங்கிருந்து தொட நினைப்பது மிக மிக கஷ்டமான விஷயம். மல்லி சாப்பாடு போடுறியே அதுதான் எனக்கு பிடிக்கல. இத பாரு, இனிமே ஒண்ணு நான் சமைக்கணும்,
இல்ல நீ சமைக்கும் போது நான் சின்ன சின்ன ஹெல்ப் செய்யணும் சரியா சின்ன சின்ன ஹெல்ப்னா வெங்காயம் வெட்டிறது பச்சை மிளகாய் அரியிறது பருப்பு கடையிறது அப்புறம் துணி துவைக்கிற வேலை எல்லாம் கூட நானே பாத்துக்கறேன் சரியா பசுபதியோட தங்கச்சி மகாராணி மாதிரி எலிசபெத் மகாராணி மாதிரியா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குன்னு வெச்சுக்கோ ஏன் மகாராணி தான் எல்லாரையும் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் மகாராணி ஒரு வேலை செய்ய கூடாது மகாராணி அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் சரி மகாராணிக்கு கல்யாணம் அடிச்சு வெச்சுக்கோ மல்லி சமையல் ரெடி ஆடி அப்படின்னு கேக்கும்போது மகாராணி சமையல் கட்டல ரக்க கட்டி பார்க்கணும் அப்படி சொல்றவனுக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மல்லி உன்ன கல்யாணம் பண்ணி போறவனுக்கு இயேசு கிறிஸ்துவோட 10 கட்டளை மாதிரி நானும் ஒரு 7-8 கட்டளை வச்சிருக்கேன் அந்த கட்டளை எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு மல்லி ஆசைப்படுறா சொல்றேன் என் தங்கச்சியும் ஆசையா மல்லி மல்லி தான் கூப்பிடணும் கோமா கூப்பிடும்போது கூட வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது பாரத்துக்கு 2 புடவை எடுத்து கொடுக்கணும் ஆமா எனக்கு செலவு வாங்கி கொடுத்தே பாதி சம்பளம் காலி ஆயிடும் பரவாயில்ல தனமணி தலை குளிச்சுட்டு வந்த உடனே அவன் கையால உனக்கு சாம்பிராணி போக்க காட்டணும் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து உன் தலையில அவனே வைக்கணும் இதெல்லாம் பரவாயில்ல அப்புறம் அழகான வீடு வீட்டை சுத்தி பூந்தோட்டம் மரம் செடி கொடி எல்லாம் இருக்கணும் அப்படி கோயில் மாதிரி இருக்கிற வீட்டுல தான் நீ இருக்கணும் வீட்டோட தரம் முழுக்க பளிங்கு கல்லால தான் இருக்கணும் அந்த தரமால தான் நீ நடக்கணும் சமையல் செய்ய ஒரு ஆளு துணி துவைக்க ஒரு ஆளுன்னு நீ சொடுக்கு போட்டா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கணும் முடிஞ்சிருச்சா இன்னும் ஏதாவது இருக்கா அப்புறம் இன்னொரு முக்கியமான கட்டளை மல்லி உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வருஷத்துல 2 மாசம் என் கூட தான் இருக்கணும் ஏன் அப்படி அவனை எப்பவும் தோல தூக்கி வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான் அவன் என் தலைமுடியை பிடிச்சு மாமா மாமான்னு விளையாடிட்டு இருப்பான் மல்லி அவன் உன் கூடவே இருந்துட்டான்னா மாமா மருமகன்ற பாசம் தெரியாம போயிடும்ல அதனாலதாமா மல்லி மல்லி